எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸில் டிப் நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெண்டு டிப் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறமா இந்த டிப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து நமக்கான ஒரு கோல் வந்து இருக்கணும். பாதையே இல்லாட்டி எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது தெரியாது இல்லையா. ஸோ எந்த தேவைக்காக நீங்கள் வந்து சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டைம் பீரியட் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கரெக்டான பிளானிங் வந்து நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட கோல் உங்களுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னா உங்களோட இன்கம் எவ்வளோ, உங்களோட செலவு எவ்வளோ, இது ரெண்டும் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கிங்களா அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியும். செலவை விட வருமானம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளோட சேவிங்ஸும் அதிகமாகும். வருமானம் வந்த உடனேயும் சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அது என்ன எவ்வளோ பர்சன்ட் அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி நல்ல புரியும். இப்போ வாங்க நம்ம டிப் நம்பர் 3-ஐ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு லைக் பண்ணுறது மூலமாகவும் கமெண்ட் பண்ணுறது மூலமாகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நாள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வர்ற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது 3வது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா கடன் தான். இந்த கடன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸை வந்து அதிகப்படுத்தவே முடியாது. கடன் வந்து நம்ம எதுக்காக வாங்கியிருப்போம், ஏதாச்சும் ஒரு அவசர தேவைக்காகவோ இல்லாட்டி அந்த மாதத்தை நம்மளால் சமாளிக்க முடியாத செலவு ஏதோ வரும்போது நம்ம வந்து கடனை வாங்கிடுறோம். கடனை வாங்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் திரும்பி கொடுக்கும்போதும் இல்லை மாதம் மாதம் வட்டியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு கடனுக்கான பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கும்போதும் தான் அதோடய வலி வந்து நம்மளுக்கு புரியும். அசலை விட வட்டி வந்து அதிகமாக கொடுத்த நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இப்போல்லாம் கடன் கொடுக்குறவங்க மனசாட்சியே இல்லாமல் 10 வட்டி வரைக்குமேவும் கடனுக்கான பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ வட்டிக்கு கொடுக்கும்போது அவங்க எப்படி கட்டுவாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது கிடையாது. கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதமும் அவங்கள அணு அணுவாக டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட நம்ம கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் அதையும் சமாளிக்க முடியாமல் சில பேர் வந்து வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா மனசை வந்து தளர விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் உங்களுக்குள்ளே விதைச்சிக்கோங்க. இதுக்காக என்ன பண்ணணும், இந்த கடனை அடைக்கிறதுக்காக மட்டுமேவும் தனியாக ஒரு இன்கமை ரெடி பண்ணுங்கள். இன்கமை ரெடி பண்ணி ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்க ஆரம்பிங்க. இதையும் உங்கள் வீட்டுக்காக செலவு பண்ணி மேலும் மேலும் பிரச்சனையை பெருசாக்கி வளர விடாதீங்க. எந்த அளவுக்கு வேகமாக உங்களோட கடனை அடைக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக உங்களோட கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள். கடன் வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம கை நீட்டி காசு வாங்குறது மட்டும் கடன் கிடையாது. இஎம்ஐயில் என்ன வாங்கினாலும் அதுவும் நம்மளோட கடன் தான் இல்லையா. லோன் வாங்குறது, ஜொல்ல அடகு வச்சு பணம் வாங்குறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமேவும் நம்மளோட கடன் தான். ஆனால் நம்மளோட தேவை அது வந்து நம்மளோட முதலீடாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து சரி பண்ணிட முடியும். இதை நம்ம முதலீடாக இல்லாமல் நம்மளோட அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவே நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம சமாளிக்க முடியும், அதை எப்படி நம்ம மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. யோசிச்சதுக்கப்புறமா கடனை நோக்கி போங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பொருள் தேவையா தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி யோசித்து யோசனை பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்.
ஈஸியாக இஎம்ஐயில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறது நம்ம தான் இல்லையா? மாதம் பிறந்த உடனேயும் அப்படியே பல்கான அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐக்கு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சத்தை வச்சு நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா, அதில் நம்ம ஏதாவது சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்க முடியுமா இப்படின்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்படி ஒவ்வொரு க்வெஸ்சனையும் உங்ககிட்ட கேட்காததுனால தான் இந்த மாதிரியான திடீர் முடிவுகள்லாம் எடுத்து ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் அறிவாளிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ முடிய முன்னாடியே அடுத்த இஎம்ஐ எடுக்கிறது. இது இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த இஎம்ஐ கட்டணும்ல, அப்போ இதையும் நம்மளால் கட்ட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த இஎம்ஐ அப்படின்னு சொல்லி கொண்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணுறது? ஒன்லி அவங்களோட ஆசைகளுக்காக மட்டும் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் வாங்குறது, அவங்களையும் திருப்தி பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் இல்லை அடுத்த ஃபோன் ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வாங்கிக்கிட்டே இருக்கிறது. இதனால் லாஸ் ஆக போகிறது யார்? அவங்க தான் அப்படின்றத உணர்றதுக்கு அவங்களுக்கு பல வருஷம் ஆயிடுது. அதுக்குள்ளே அவங்க உழைப்பெல்லாம் திருடப்படுது இந்த இஎம்ஐ மூலமாக. இஎம்ஐன்னு சொல்கிறத விட கடன் அப்படின்னு தான் சொல்லணும். கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளோட வேல்யூ வந்து அடுத்த அதிகமாக போதா இல்லாட்டி டவுன் ஆக போதா அப்படின்ட்டு யோசிங்க. அதிகமாகிற ஒரு பொருளை வந்து நம்ம கடன் வாங்கி வாங்கணும் அப்படின்னா அது வந்து கரெக்டு. இதே இது நம்ம டவுன் ஆகிற பொருளை வாங்கணும் அப்படின்னா அது நம்மளுக்கு லாஸ் தான் இல்லையா? என்னன்னு யோசிக்கிங்களா? இப்போ நான் தங்கம் வச்சு தங்கம் வாங்குறத வந்து நம்ம வீடியோவாக போட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா நம்ம கடன் வாங்கி தான் அந்த தங்கத்தை வாங்குறோம். அந்த தங்கத்தை நம்ம மீட்க முன்னாடி அந்த தங்கத்தோட வேல்யூவும் கூடுது, அதே மாதிரி அந்த தங்கத்தையும் மீட்டுருவோம். இதே மாதிரி நீங்கள் வீடு வாங்குறது வீடோட வேல்யூ 5 வருஷத்தில் கூட தான் போகுது, அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. உங்கள் குழந்தைங்களோட படிப்புக்காக லோன் வாங்குறது இதுவும் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் வாங்குறது, அதனால ஓகே. அதே மாதிரி உங்களோட வேலைக்காக பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட வேலைக்காக, அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றதுனால அது வந்து கரெக்ட். நான் சொன்னேன் இல்லையா இந்த 4 விஷயம், இதுலேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அதுக்கான பணத்தை ஈடு கட்டுற அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட இஎம்ஐயை ஒவ்வொரு மாதமும் ஃபிக்ஸ் பண்ண வேணும். இல்லாட்டி இதை சமாளிக்கிறதுக்கு வெளியில் இன்னொரு கடன் வாங்குவீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட கடனும் வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட லெவல் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கடனும் இருக்கணும். தேவையில்லாத கடன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமானது. மொபைல் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து வீணாக தான் போகுது. அந்த மொபைலை திரும்ப கொடுத்துட்டு வேறு மொபைல் கூட வாங்க முடியாது, 1000 ரூபாய்க்கு கூட அது போகாது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொருள், டிவி, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எப்படின்னு எதை வாங்கினீங்கனாலும் சரி அது வந்து வேல்யூ போகவே போகாது. அதனால சம்பாதிச்சு ஆசைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா அதுலேருந்து பணத்தை எடுத்துட்டு போய் வாங்குங்க. மொபைல் வாங்குற விஷயத்துல எல்லாம் நிறைய நடக்கும். அந்த மொபைலுக்கான இஎம்ஐயே முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ள அந்த மொபைலேவும் டேமேஜ் ஆயிருக்கும், இல்லாட்டி தூக்கி போட்டு உடைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கூட நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு லாஸ் தானே அப்படின்றத என்னைக்கு உணர்வாங்க அப்படின்னுமே அவங்களால சமாளிக்க முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நாள் நிப்பாங்க இல்லையா, அன்னைக்கு உணர்வாங்க இத்தனை நாள் நான் சம்பாதிச்ச இவ்வளோ பணத்தையும் நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவாது அவங்க முழிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்களோட பிரச்சனையை ஈஸியாக அவங்க வந்து சமாளித்து வெளியில் வந்துட முடியும். அதை விட்டுட்டு என்னால் முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நான் இவ்வளோ காலம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, எப்படி சம்பாதிக்க போகிறோன்றது தெரியாது, அவங்களோட இன்கம்மை எப்படி அதிகப்படுத்தணும்னு தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப அவங்கள டிமோட்டிவேட் பண்ண தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா கடனை பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, இதையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை விதை. உங்களோட இன்கம்மையும் செலவுகளையும் அனலைஸ் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பட்ஜெட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போடுங்க. 50% மட்டும்தான் உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்காக, பேலன்ஸ் இருக்கிற 50% என்னோட கடனுக்காக, அப்போ தான் நான் இந்த கடன்லேருந்து வேகமாக வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க.
50% கடனுக்காக அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் 10% உங்களோட ஃபேமிலி சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணுங்க. அதுலேருந்து 10% எடுத்து உங்களோட ஃபேமிலி ஹாப்பினஸ்க்காக யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகி வெளியில் வர முடியும். எப்போ பார்த்தாலும் கடனை பார்த்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன எதிர்பார்க்காங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேசிக்காக எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களோட அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் டைம் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்களே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, கடன் இருக்கிறவங்களால யாருக்கிட்டேயுமேவும் சரியாக பேச முடியாது, யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதிலிருந்து அவங்க ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அப்படி வந்தால் தான் அவங்களோட ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஃபேமிலி ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்க முடியும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட இன்கம் வந்து நீங்கள் இப்போ என்ன இன்கம் வாங்குறீங்களோ அதை விட டபுள் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவும் ஹாப்பியாக இருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மட்டும் நினைங்க, வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தில் இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், நீங்கள் என்ன குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். திரும்பவும் 3 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். பை.